வணக்கம். தாய் வீடு, பிப்ரவரி 2023. வா மோ கோமுக்கதையுலகம். எழுதியவர் சு. வேணுகோபால். வாசிப்பவர் சுதா கிருஷ்ணமூர்த்தி. வா மோ கோமுவின் கதையுலகில் ஒரு ஊரின் அத்தனை முகங்களும் அசலாக எழுந்து வருகின்றன. ஒடுக்கப்பட்ட சாதிசனங்களின் பாடுகளும் மிதிப்படல்களும் இன்னும் அழுத்தமாகவே எழுந்து வருகின்றன. அவர்களின் சுய கேலிகளும் மேலாதிக்க சமூகம் தரும் நெருக்கடிகளை வெகு நுட்பமாக பகடிகளோடு வெளிப்படுத்துகின்றன. அதே சமயம் அவர்களுக்கே உரிய குசும்புகள் துடிப்புடன் வெளிப்படுகின்றன. அவர்களின் மீதான பரிவு என்பதை விட நியாயங்கள் மீதான வெளிச்சம் விழுகின்றன. பரிவு என்பதையோ அரசியல் சார்புகளையோ இவர்கள் மீது ஒரு சுமையாக போர்த்துவதில்லை. இது ஒரு துணிச்சலான காரியம். சாதிய சமூகத்தில் அவர்கள் என்னவாக இருக்கிறார்களோ அதை அவ்வண்ணமே உருவாக்கி காட்டுகிறார். அவர்களின் கூத்தும் குடிகளும் சீரழிவும் அதனுள் வெளிப்படும் தார்மீக கோபங்களையும் சேர்த்தே காட்டுகிறார். மாந்தர்கள் வெறுமனே கருப்பு வெள்ளையாக இல்லை. சலவை தொழிலாளி துணி வெளுப்பவராக மட்டுமே தோற்றம் கொள்வதில்லை. காடு மேடு என ஓடும் வேட்டைக்காரனாக இருக்கிறார். நாவிதர் இழவு சொல்பவராக மட்டுமே இல்லை, ஊர் உலக ரகசியங்களை அள்ளி வீசுகிறார். தலித் சிறுவன் ஆடு மேய்ப்பவனாக மட்டுமே நடமாடுவதில்லை. மற்ற சாதியர் கூடும் சாவக்கட்டில் தன் சாவலை இறக்கி வெல்பவனாக இருக்கிறான். பண்ணை வேளையால் படல் கட்டுகிறவனாக, கூரை மேய்கிறவனாக, கொத்தனாராக பல வேலைகள் தெரிந்தவனாக இருக்கிறான். இப்படி பன்முகம் கொண்டிருப்பதை மெனக்கெடாமல் வலுவான மாந்தர்களாக உருவாக்கி உழவ விட்டிருக்கிறார். முதல் 10 கதைகளில் விஷயங்களை நுணுக்கமாகவும் அதற்கு பின்னான கதைகளில் வெளிப்படைத்தன்மையோடும் உருவாக்கியிருக்கிறார். ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு ரகம். என்றாலும் பெண்கள் தங்களை வலுவாக வெளிப்படுத்திக் கொள்கின்றனர். திருவிழாவுக்கு போன மயிலாத்தாள், அவங்கவங்களுக்கு அவங்கவங்க தும்பம், எக்ஸல் சூப்பர், மஞ்சள் நீராட்டு, ஏச்சு பண்ணாட்டு இவளுக்கு எதுக்குங்க சாமி, டெய்ஸி டீச்சர், ஃபிலோமி டீச்சர், என் செல்ல எண்ணிக்கொள்ளுதாமா, வுட் யூ லைக் இட் ஃப்ரூட், துரதிருஷ்டக்காரன். கதைகளில் வரும் பெண்கள் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்களாக இருக்கின்றனர். காதலும் காமமும் இவரது கதைகளில் இடையராது மோதிக்கொள்கின்றன. காமம் காதலை பந்தாடிவிடும் வலிமை கொண்டதாக இருக்கிறது. காமம் துரோகத்தின் வேரை பற்றியபடி இருக்கிறது. அவங்கவங்களுக்கு அவங்கவங்க தும்பம் கதையில் வரும் சுந்தரம் மனைவி ரோஸ்மேரியை விட்டு வேறொருத்தியோடு ஓடிப்போய் திரும்ப வந்து மேரியை சமாளிக்கிற விதம் அந்த வீட்டை எட்டி பார்த்து கேட்பது போல் இருக்கிறது. காதல் என்ற நம்பிக்கைக்கு வெளியே கூட்டு கொண்டாட்டமாக அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஃபிலோமி டீச்சர் கதையில். வா மு கோமுவின் தந்தையாரை நான் பார்த்ததில்லை. அவரது படைப்புகளை கோவை ஞானி ஒரு நூலாக வெளியிட்டிருந்தார். அதை அந்த போதிலே படித்தேன். ஞானியிடமும் அவரை பற்றி கேட்டேன். அவரது படைப்பு சார்ந்தும் வேலை சார்ந்தும் சொன்னார். வா மு கோமு தன் தந்தையாரை 4-5 கதைகளில் கொண்டு வந்திருக்கிறார். எதிர்மறை பாத்திரமாகவும் நேர்மறை பாத்திரமாகவும் காட்டியிருக்கிறார். அவரது இலக்கிய ஈடுபாட்டை சொல்லும்போதும் மகன் குறித்து அவர் கொண்டிருந்த அக்கறையை சொல்லும்போதும் நிரந்தரத்துவம் கொள்ளும்படி செய்துவிட்டார். மிகையாக ஏதும் சொல்லவில்லை. சொல்லப்போனால் தந்தையையும் பகடி செய்கிறார். அதையும் மீறி அசலான கனவுகள் நிரம்பியிருந்த ஒரு மனிதனை காட்டிவிட்டார். சில கதைகளில் சில சாத்தியங்களை நிகழ்த்தி பார்க்கிறார். அவை புனைவு கொண்ட விதம் நிஜ உலகிற்கு நிகராக இருக்கின்றன. படைப்பாளியே சென்று பார்த்த புதிய பாதை அது. அந்த பாதையில் மானிட ரகசியங்கள் கற்பனைகள் வெளிப்படுகின்றன. அவை போலி புனைவாக அர்த்தமற்ற புனைவாக இல்லை என்பது முக்கியம். பயணப்படாத உலகில் புனைவின் வழி பயணத்திற்கு நம்மையும் அழைத்து காட்டுகிறார். அவை ஏன் நெருக்கமாக இருக்கின்றன என்றால் நிகழும் பண்பாட்டு நிகழ்வை ஒரு பின்னணியாக கொண்டு நிகழாத கதைகளை நிகழ்த்தியிருக்கிறார். மண்பூதம், பியோத்தர், மஞ்சள் நீராட்டு, குருவி எங்கே திருமதி, ஐயனார் வருகிறார் குதிரை மீது, தவளைகள் குதிக்கும் வயிறு போன்ற கதைகள் இவ்வகையில் சிறப்பாக உருவாகியிருக்கின்றன. வா மு கோமு எழுதுவது பின்நவீனத்துவ கதைகள் என்று சொன்னாலும் சரி,
மனப்பிறழ் விழுத்து, பகற்கணர் எழுத்து, மாய யதார்த்த எழுத்து, உதிரி குணரூப எழுத்து என்று சொல்லிக் கொண்டாலும் சரி, அக்கதைகளில் அந்நியத்தன்மை இல்லை. வறண்ட கொங்கு பிரதேசத்தின் மனம் ஒன்று கமழ்கிறது. கோடைக்கால இரவில் வீசும் காற்றில் வெப்பக்காற்று கொத்து படலமாக திடுக்கென்று வந்து தாக்குமே, அப்படி தாக்குகிறது. முக்கியமாக அந்த கதை மாந்தர்களின் கற்பனை உலகம் அல்லது மன உலகம் பண்பாட்டு பின்னலிலிருந்து உருக்கொள்கிறது. விவரிக்கப்படும் கதை சூழலில் கதை மாந்தர்கள் கொள்ளும் மனசஞ்சாரங்கள் வாசகனின் சஞ்சாரங்களாக மாறுகின்றன. அந்த நெருக்கம் இவ்வகையான கதைகளுக்கு ஒரு ஒரிஜினாலிட்டி தன்மையை உண்டாக்குகின்றன. இக்கதைகளை தமிழின் நல்வரவு என்பேன். வா மோ கோமோ ஜி நாகராஜன் ராஜேந்திர சோழன் விட்ட இடத்தை இன்னும் விரிவுபடுத்துவதாக இருக்கிறார். ஜி நாகராஜன் காட்டிய உலகம் வேசையர்களின் உலகம். வாமு கோமு காட்டும் உலகம் குடும்ப மாந்தர்களிடையே வெளிப்படும் பாலியல் மீறல்களை கொண்ட உலகம். அதன் ஜாலங்கள், பம்மாத்துகள், தந்திரங்கள், ஏமாற்றுக்கள், சாகசங்கள், துணிச்சல்கள், பாசாங்குகள், கள்ளத்தனங்கள், துரோகங்கள், ஆசைகள் வக்கிரங்களால் உருப்பெற்றவை. இதனை பல்வேறு குடும்ப பின்னணியில் இருந்து அடையாளப்படுத்தி காட்டுகிறார். பெரும்பாலும் கணவனால் கைவிடப்பட்ட, ஒதுங்கிக் கொண்ட பெண்கள் உலகமாக இருக்கிறது. அவர்களின் பாலியல் மீறல்கள் அல்லது அந்த சூழலில் மாட்டிக்கொண்ட பெண்களின் ஆசாபாசங்களை பேசுகின்றன. கதாமாந்தர்களை பொறுத்த அளவில் ராஜேந்திர சோழன் காட்டியது போன்று வலுவான குணச்சித்திரங்கள் கொண்ட மாந்தர்கள்தான், முக்கியமாக பெண் பாத்திரங்கள். இது ஒரு புரிதலுக்காகத்தான். இந்த ஒப்பீட்டை தாண்டி அல்லது முன்னோடிகளின் சாயலை தாண்டி வாமு கோமு காட்டும் பெண்கள் வலுவாகவே இருக்கின்றனர். ஆண் பாத்திரங்கள் இன்னும் இன்னும் அசலானவை. கொங்கு பிரதேசத்திலிருந்து இன்று எழுதுபவர்களில் வாமு கோமு எழுத்துக்களில்தான் நட்சத்திரங்கள் பளிச்சென விண்முழுக்க பூத்து கிடப்பது போல கொங்கு மொழி குதியாலம் போட்டுக்கொண்டு வருகிறது. இது ஒருவித கவர்ச்சியை தருகிறது. முக்கியமான அம்சம் கோட்பாடுகளையும் இயக்க சார்புகளையும் முற்றாக ஒதுக்கிவிட்டு ஒரு காட்டாறு தனது பாதையை உருண்டு புரண்டு நுரைத்தபடி ஏற்படுத்தி செல்வது போல தனது பண்பாட்டு இழைகளை தழுவிக்கொண்டு எழுந்து வருகிறது. நேற்றைய தலைமுறையின் கண்களில் இருந்து எழுதாமல் இன்றைய கதியில் அது எப்படி கேலிகளோடும் புது பழக்க வழக்கங்களோடும் உயிர் பெறுகிறது என்பதை சித்திரமாக்கியிருக்கிறார். இன்றைய நடைமுறை சித்திரம் எந்த பிரயத்தனமும் இல்லாமல் வெகுவாக பற்றி படர்கிறது. புற இலக்கியத்தின் ஓசைகளை, காட்சிகளை, உணர்வுகளை, நடமாட்டங்களை, நுட்பங்களை விவரிக்கும் போது கொங்கு மனம் கமழ்கிறது. உயிரோட்டம் என்கிறோமே, அது இந்த வகையில்தான் சிறப்பாக இருக்கிறது. விவரணையில் கூடுதலாக ஒரு வரி விழும்போது அது எல்லல் மிக்கதாக அமைந்து ஈர்க்கிறது. இது வாமு கோமுவின் ஸ்பெஷல் என்று சொல்லலாம். வாய்விட்டு சிரிக்க வைக்கிறது. சில சமயம் கண்ணீர் முட்ட முட்ட சிரிப்பை அடக்க முடியாமல் ஆக்குகிறது. அப்பொருள் மெய்ப்பொருள், குருவி எங்கே திருமதி, அவங்கவங்களுக்கு அவங்கவங்க தும்பம், மண்பூதம் முதலிய கதைகளில் இவ்வம்சம் மிக அழகாக கூடி வந்திருக்கின்றன. மொழியில் உரையாடலில் கூடி வரும் எகத்தாளம், எல்லல், துடுக்குத்தனம் மாந்தர்களின் மிக அருகில் ஈர்த்து அமர வைத்து விடுகின்றன. மனிதர்கள் அந்தந்த கணங்களில் நினைப்பதை நினைக்கிற வார்த்தைகளில் கொண்டு வந்து விடுகிற சாத்தியங்களால் அழகு இன்னும் கூடுகிறது. பழைய நடைமுறைகள் பின்னகர்ந்து புதிய நடைமுறைகள் வந்து சகஜமாகிவிட்டதை ஒரு அனுபவமாக தருகிறது இவருடைய எழுத்து. நம்மை முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் உரசி கொண்டு செல்லும் சாதாரண ஜனங்களின் கதைகள் இவை. மிக அருகில் இருக்கிறார்கள். தன் போக்கிலான குணங்கள் கொண்டவர்களாக இருக்கின்றனர். அவர்களது துணிச்சல்கள், கொண்டாட்டங்கள், குஷிகள், சண்டை சச்சரவுகள், பிடிவாதங்கள், உதறிவிடும் குணங்கள், சரிவுகள் எல்லாம் இயல்பானவையாக இருக்கின்றன. வாமு கோமு எழுத்துக்களின் மீது வேறு வகையான விமர்சனத்தை வைக்க இந்த 60 கதைகள் கொண்ட தொகுப்பில் பெரிதாக இல்லை என்றாலும் சிற்சில இருக்கின்றன. இதில் தொகுக்கப்படாத கதைகளை படிக்கும்போது என் பார்வை வேறுபடலாம். இத்தொகுப்பிலே மிக மிக அடர்த்தியாகவும் நேர்த்தியாகவும் நவீன மனங்களோடு கூடி வந்த சில கதைகளில் முடிவு சார்ந்து எனக்கு விமர்சனங்கள் உண்டு. கொஞ்சம் கவனம் கொண்டு இருந்தால் செம்மைப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் அக்கதைகளின் பரப்பு உருவாக்கிய சித்திரம் மிக நேர்த்தியாக இருக்கின்றன. வாவேசு ஐயர் காலத்திலிருந்து பெண்களின் துன்பங்களுக்கு எழுத்து அனுசரணையாக இருந்து தொடர்ந்து வருகிறது. வாமு கோமுவின் கதைகள் பெண்களின் கண்ணீருக்கு எதிர் துருவத்தில் பெண்களின் காமத்தை பேசுகின்றன. மற்ற எழுத்தாளர்களால் பேசப்படாத புது உலகமாக இருக்கின்றது.
புனிதப்படுத்தப்பட்ட பெண்களின் தோற்றங்களை உடைத்து கொண்டு நிஜத்தை காட்டுகின்றன. சொல்லப்போனால் 10 வயது சிறுமி முதல் கிழவி வரையும் சகல பெண்களும் சகல தந்திரம் மிக்கவர்களாகவே இருக்கின்றனர். கிளுகிழுப்புக்காக எழுதுகிறார், வலிந்து கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் என்பது போன்ற விமர்சனம் பொதுவெளியில் உலவுவதாக கேள்விப்பட்டதுண்டு. இந்த 60 கதைகளில் கொண்ட தொகுப்பில் 2 கதைகள் தவிர கெட்ட வார்த்தைகள் இருக்கின்றன. எங்குமே துருத்தலாக இல்லை, மாந்தர்களின் உரையாடல்களிலிருந்தே வெளிப்பட்டிருக்கின்றன. சூழலுக்கும் உணர்வுகளுக்கும் இயைந்தே வெளிப்பட்டிருக்கின்றன. காமலீலைகளை நாசுக்காக சொன்ன கதைகள் உண்டு, கொஞ்சம் அப்பட்டமாக காட்டுகிற கதைகளும் உண்டுதான். காமத்தின் வினோதங்களை சொல்வதாக இருக்கின்றனவே தவிர பைங்கிலி கதைகளாக தாண்டி விடுவதில்லை. இப்பாலியல் சார்ந்த கதைகளில் ஆட்டி குலைக்கும் காமத்தால் எல்லை மீறியவர்கள் எப்படி அதில் சிக்குண்டு தத்தளிக்கின்றனர், அதிலிருந்தும் மீள்கின்றனர் என்று புள்ளியில் போய் முடிகின்றன. நாசுக்காக தொட்டு காட்டிய கதைகளில் புற உலகம் மிக வலுவாகவும் காம தத்தளிப்புகளை வெளிப்படையாக சொன்ன கதைகளில் அக உலகம் வலுவாகவும் உருவாகியிருக்கின்றன. இந்த கவர்ச்சி மிக்க உலகத்திலேயே இன்னும் நிரம்ப எழுத இடம் இருக்கவே செய்யும். உண்மையும் கூட, ஒரு படைப்பாளியாக வேறு பிரச்சனைகளிலும் வாமு கோமு தன் கவனத்தை குவிக்க வேண்டும், அதிலே நிரம்ப எழுத வேண்டும் என்பதே என் ஆசை. அது வாமு கோமுவின் படைப்புலகத்தை அகலப்படுத்தும். பல்வேறு சிக்கல்களை தொடும்போது படைப்பாளியின் ஆகிருதி உறுதிப்படும். மகத்தான படைப்புகள் கிடைப்பதற்கான ஒரு பயணம் இது. வாமு கோமுவின் தேர்வு பாலியல் உலகம் சார்ந்து அதிகம் இருக்கிறது. அதே சமயம் இலக்கியம் அல்லாத அவரே ஒதுக்கிய கதைகள் நிரம்ப உண்டு. எழுத்துக்களை எழுத வேண்டுமா, அதாவது நேரத்தை வீணாக்க வேண்டுமா என்று கேட்டுக்கொள்வது நல்லது. அதுதான் புவாவிற்கு வழி பண்ணுகிறது என்று சொல்வாரேயானால், ஒரு கலைஞனாக பட்டினியை கூட தேர்வு செய்யலாம். தமிழ் சமூகத்தில் இது ஒரு சிக்கலான பிரச்சனை தான். என்றாலும் நம் முன்னோடிகள் உண்டாக்கிய கனவு பாதை அத்தகையதாக இருக்கிறது. எதுவானாலும் வாமு கோமுவை இந்த இடத்தில் திசை திருப்ப விரும்பவில்லை. நெருக்கடி மிக்க தமிழ் வாழ்வை எழுதி மீண்டும் ஒரு சரிவில் விழவா என்று அவர் கேட்டால் நல்ல பதில் என்னிடமில்லை. இவ்விடத்தில் என் ஆசையை மட்டுமே முன்வைக்கிறேன். எவை இலக்கிய தகுதிக்கு உரியவை, எவை அல்லாதவை என்று தெரிந்த எழுத்தாளன் அவர். அவரது ஆக்கத்தில் கலைத்துவம் கூடி வரும் பல சிறப்பான அம்சங்கள் உண்டு. ஒன்றை சொன்னால் புரிந்துவிடும். நிகழ்காலத்தில் தோன்றும் மனநிலையை எழுதிவிடக்கூடியவர். இப்படி பல வலுவான படைப்பு சக்தி உள்ள கலைஞன் வா மு கோமு. இத்தொகுப்பிலே திருவிழாவுக்கு போன மயிலாத்தாள், காசம் வாங்கலையோ காசம், ஏண்டா குப்பா வேட்டையா, அவங்கவிங்களுக்கு அவங்கவிங்க தும்பம், எக்ஸல் சூப்பர், எச்சு பன்னாட்டு இவர்களுக்கு எதுக்குங்க சாமி, அப்பொருள் மெய்ப்பொருள், ஐயனார் வருகிறார் குதிரை மீது, பிலோமி டீச்சர், குட்டி பிசாசு, இனி ஒன்றையும் மறைச்சு வைக்க முடியாது முதலிய கதைகள் தனித்துவமானவை. வாமு கோமுவுக்கு பேர் சொல்பவை. எனக்கும் மிகவும் பிடித்த கதைகள். இந்த தொகுதியை ஒரு விமர்சன கண்ணோட்டத்துடன் அணுகி பார்க்கலாம். ஏண்டா குப்பா வேட்டையா, துரதிருஷ்டக்காரன், டெய்ஸி டீச்சர் கதைகளின் முடிவு சரியாக அமையவில்லை. துரதிருஷ்டக்காரன் கதையில் விபச்சார விடுதிக்கு செல்லும் கதை நாயகன் அங்கு அம்மா ஓடி வந்து நிற்பதாக காட்டுகிறார். அவனுக்கு வயது 30 என்றால் தாய்க்கு 50 இருக்கும். மட்டுமல்ல, அங்கு மகனை கண்டு அதிர்ச்சியோ சங்கடமோ கொள்ளாமல் வளைந்து போஸ் தருவது போல் நிற்பதாக சொல்வது செயற்கையாக இருக்கிறது. இது ஒரு வெற்று அதிர்ச்சிதான், இயல்பாக கூடி வந்த திருப்பம் இல்லை. ஏண்டா குப்பா வேட்டையா கதையில் தன் சொந்த நாயை கொன்று உடும்புக்கறி என்று கவுண்டருக்கு கொண்டு செல்வதாக முடிப்பதும் வெற்று அதிர்ச்சி திருப்பம்தான். என்ன இருந்தாலும் தன் சொந்த நாயை கொன்று இது உடும்புக்கறி என்பது செயற்கையாக இருக்கிறது. அவனோடு அன்று மட்டுமல்ல, அதற்கு முன்பும் பல நாட்கள் வேட்டைக்கு சென்று உதவிய சொந்த நாயை அப்படியெல்லாம் செய்துவிட முடியாது. வேண்டுமென்றால் அந்த இடத்திற்கு ஆவலோடு வந்த ஒரு பொட்டை நாயை கொன்று உடும்புக்கறியாக கொண்டு சென்றான் என்றால் பொருத்தப்பாடாக இருந்திருக்கும். இனி ஒன்றையும் மறைச்சு வைக்க முடியாது கதையில் தன் சிறு பெண்ணை பாலியல் தொந்தரவு செய்த வாத்தியார் கவுண்டரை சிறைக்க வரும் சமயத்தில் நாவிதர் குஞ்சை அறுத்து எறிவது என்பதில் நடப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது. செய்ய துணிவு வராமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. டெய்ஸி டீச்சர் கதை ஜி நாகராஜனின் மிஸ் பாக்கியம் கதையின் பாதிப்பில் எழுதப்பட்டுள்ளது போல இருக்கிறது. பிளஸ் டூ மாணவனை ஃபியூஸ் போட அழைப்பது போல அழைத்து இன்பம் தூய்க்க திட்டமிடும் டெய்ஸி டீச்சர் பித்து பிடித்தது போல நடந்து கொள்வதும், கதை நெடுக பிளஸ் டூ மாணவன் காம பார்வை செலுத்திவிட்டு டீச்சர் வீட்டுக்கு வந்து அவள் அணைப்பை வெறுத்து வேண்டாம் என்பதும்
நம்பும்படியாக இல்லை. அவள் வெறி கொண்டு அணுக இவன் தடியால் மண்டையை பிளப்பதும் சரிவரவில்லை. கதையை கண்டபடி நடத்தி வாசகனுக்கு ஒரு வித்தியாசமான முடிவை தர நினைப்பதுதான் துருத்தி கொண்டு நிற்கிறது. வுட் யூ லைக் ஃப்ரூட் என்ற கதையில் அப்பாவை 28 வயது மகன் வாடா போடா நாயே என்று அழைப்பது வாசகனுக்கு வித்தியாசம் காட்ட வேண்டும் என்பதற்குத்தான். அவர் சிறு நூற்பாலை வைத்திருப்பவர். இந்த கதையில் பேசப்படும் கெட்ட வார்த்தைகள் வலிந்து திணிக்கப்பட்டிருக்கின்றன. ஃபிலோமி டீச்சர் கதையில் வெளிப்படும் கெட்ட வார்த்தைகள் சூழலுக்கும் உணர்வுக்கும் பொருத்தமாக இருப்பது போல இந்த கதையில் இல்லை. நீங்க முருகக்காடு போயிருக்கீங்களா? கதையில் வரும் மனம் பேதலித்தவன் விடும் கதை, ரஷ்ய பூமியில் வைத்து எழுதி பார்த்த பியோத்தர் காதல் கதை எவையும் புதிதாக எதையும் சொல்லவில்லை. தன்னை எய்ட்ஸ் தொற்றியிருக்குமோ என்று அப்பாவுடன் பரிசோதனைக்கு செல்லும் முகமூடி உடன்படுகிறது என்ற கதையும், ஜெயமோகனை கிண்டல் செய்து எழுதியிருக்கும் சேக்குவேரா வந்திருந்தார் என்ற கதையெல்லாம் படித்து பார்க்கலாம் லெவலில் தான் இருக்கின்றன. பெரிய பாதிப்பை உருவாக்கவில்லை. பாலியல் மீறல்கள் எல்லா ஜாதிக்குள்ளும் நிகழ்வதை மனத்தடை இல்லாமல் சொல்லியிருக்கிறார். கவுண்டர் ஒடுக்கப்பட்ட ஜாதியாரின் பெண்ணிடம் உறவு வைத்திருப்பது போலவே அருந்ததியன் கவுண்டர் வீட்டு பெண்ணுடன் உறவு வைத்திருக்கிறான். பழகும் நண்பர்களிடையே, வேலை செய்யும் முதலாளியிடையே, விடலை பையன்களிடையே கள்ள உறவு நேரவே செய்கிறது. பெண்கள் இதில் துணிந்தவர்களாக இருக்கின்றனர். பள்ளிக்கு செல்லும் சிறுமியிடம் ஆசிரியர் பாலியல் துன்புறுத்தலை செய்வதை வலுவாக சொன்ன கதை இனி ஒன்னையும் மறைச்சு வைக்க முடியாது. கவுண்டர் இன அரசியலில் அவர்களுக்கு சார்பாக இருந்த அருந்ததிய பெண் எல்லா விதத்திலும் தோற்றுப்போவதை சொல்லும் ஏச்சு பன்னாட்டு இவளுக்கு எதுக்குங்க சாமி கதை முக்கியமானது. இந்த செல் வந்த பின் இளம் பெண்கள் பல ஆண் நண்பர்களை சுற்ற விடுகிற குட்டி பிசாசு போல இருக்கின்றனர். குட்டி பிசாசு கதை தேர்ந்த கைகாரியை குறிப்பதாகவும் இருக்கிறது, மக்களை ஆட்டி வைக்கிற கைபேசியை குறிப்பதாகவும் இருக்கிறது. இரு துருவங்களிலும் இது பொருந்தி செல்கிறது. ஏன் செல்லும் என்னைய கொள்ளுதாமா கதையில் வரும் வம்புக்காரி ராஜேந்திர சோழன் கதையான புற்றில் உறையும் பாம்புகள் கதைக்காரி போல இருக்கிறாள். நிதானித்தும் நேர்த்தியாகவும் எழுதப்பட்டிருக்க வேண்டிய கதை கண்ணா பின்னாவென்று கொட்டி வைத்தது போல ஆகிவிட்டது. அதில் சொல்லப்படும் மன்மத லீலை எப்படி பெண்ணை வீழ்த்துகிறது என்பதெல்லாம் சரிதான். ஒருமை கூடி வரவில்லை. தலித்தியர்கள் விரும்பும் விதமாக எழுதப்பட்ட கதைகள் இருக்கின்றன. அது ஒரு காலத்தின் பரபரப்பு. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை, உறவு சிக்கல்கள், புதிய நாகரீகம் இவற்றை சொல்லும் கதைகளாக இருக்கின்றன. வித்தியாசமான மனிதர்கள், கொங்கு மக்களிடம் மெருகேறி வந்த வழமையான மொழி இவரின் கதை உலகிற்கு தனித்துவத்தை அளிக்கின்றன. மகத்தான கதைகள் இவைகள் என்று எடுக்க இவற்றில் ஏதும் இல்லை. நல்ல கதைகள் உண்டு. சிறந்தவை இனிமேல்தான் எழுதப்பட வேண்டும். மணல் வீடு இதழும் களரி தொல்கலைகள் மையமும் இணைந்து இவ்வாண்டுக்கான கு அழகிரிசாமி விருதை பெறும் சகத்தோழனும் படைப்பாளியுமான வா மு கோமுவை நெஞ்சார வாழ்த்துகிறேன். நன்றி. வணக்கம்.